ஹில்லருக்கு வணக்கம். கொரோனா வைரஸ்க்காக நாடு முழுக்க உலகம் முழுக்க பலதரப்பட்ட நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நாட்டிலும் 21 நாள் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்க. ரைட், இந்த வீடியோக்கும் கொரோனா வைரஸ்க்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா அந்த வீடியோட டைட்டில் ஹாண்டா வைரஸ். ஸோ ஹாண்டா வைரஸ்னா என்னன்றது எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சனாக இருக்கலாம். ஒரு சில பேர் ஆல்ரெடி மீமாவோ இல்லை உங்க ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸ்லையும் பார்த்துருக்கலாம். இல்லை இன்னும் ஒரு சில பேர் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டஸாகவோ ஒரு மீமாவோ ஒரு போஸ்ட்டோ பார்க்க போறீங்க. ஸோ அதை பற்றி ஒரு கிளாரிஃபை பண்ணுறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாண்டா வைரஸ். ஹாண்டா வைரஸ் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க? கொரோனா எங்கேருந்து வந்துச்சோ அதே ஊர் தாங்க. சைனாவில் தான் ஹாண்டா வைரஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நபர் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்துருக்காரு. இறந்து போன மனுஷனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்கும்போது அவரோட காஸ் ஆஃப் டெத் பார்த்தீங்கன்னா ஹாண்டா வைரஸ் அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, கூட 35 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அந்த பஸ்ஸில். அந்த 35 பேருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க யாருக்கும் அந்த ஹாண்டா வைரஸ் இல்லை. அப்படி பார்க்கும்போது ஹாண்டா வைரஸ்னா என்ன, கொரோனா வைரஸ்க்கும் ஹாண்டா வைரஸ்க்கான வித்தியாசம் என்னன்றதை இப்போ நான் பிரேக் பண்ணுறேன். கொரோனா வைரஸ் வந்து ஒரு மனுஷன் கிட்ட இருந்து இன்னொரு மனுஷனுக்கு பரவக்கூடியது. ஆனால் ஹாண்டா வைரஸோட கேஸே டிஃப்ரென்ஸ். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஹாண்டா வைரஸ் எதுலேருந்து வருதுன்னா ரேட்ல இருந்து வருது, அதாவது எலியிலிருந்து ஹாண்டா வைரஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ எலியை சாப்பிட்டனால தான் அந்த மனிதர் இறந்துருக்காரு. ஸோ ஹாண்டா வைரஸ்க்கு நம்ம ஊருக்கு வருமா? பாசிபிள் இல்லை. நீங்கள் எலி சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வரலாம், பட் நம்ம ஊரில் யாரும் எலி சாப்பிட்றதில்ல. ஸோ நம்ம ஊருக்கு ஹாண்டா வைரஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி 0.0.0.1. ஏன் அந்த 0.0.1 அப்படின்றனா, ஒருவேளை எலி சாப்பிட்ருந்தா, நீங்கள் சாப்பிட்ருந்த எலிக்கு வைரஸ் வந்திருந்தா உங்களுக்கும் அந்த வைரஸ் வரலாம். பட் அதை தவிர்த்து நீங்கள் எலி சாப்பிடல அப்படின்னா உங்களுக்கு ஹாண்டா வைரஸ் வராது. ஸோ தேவையில்லாத வதந்திகளும் தேவையில்லாத அச்சமும் தேவையில்லாத பதட்டமும் தேவையில்லை. 21 நாள் வீட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. 21 நாள் வீட்டிலே இருங்க. இந்த கொரோனா வந்ததில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்குறீங்கன்னா, இத்தனை வருஷம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது நம்ம பங்கு பெறாமல் இருக்கலாம், நம்மளுக்கு பசங்களோட கனவை தெரிஞ்சிக்காம இருக்கலாம், உங்கள் பார்ட்னரோட மைண்ட் செட் என்னன்றதை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ தருணங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த எல்லா தருணத்துக்கும் சேர்ந்து எல்லா மனுஷனுக்கும் ஒரே டைமில் கொடுத்த ஒரு பிரேக் தான் இந்த 21 நாள். இந்த 21 நாள் நீங்கள் வீட்டில் இருக்க போகிறீங்க. வீட்டில் இருக்கவங்களோட பேசுங்க, நிறைய உரையாடுங்க, உங்கள் பசங்களோட ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பார்ட்னரோட விருப்ப விருப்பங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபேமிலியை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு இந்த பிரேக்கை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், சந்தோஷமாக நிம்மதியாக ஹைஜீனிக்காக இருங்க. கொரோனாவும் கடந்து போகும். 100 நாள் இன்னொரு வீடியோ செஞ்சுக்கலாம். அண்ட் நான் உங்கள் மகாத் நன்றி, வணக்கம். ஏதோ போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்லிடுறேன். ஆல்கோஹால் ஹானிடைசர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் நம்ம எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்குது. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. என்னன்னா, ஆல்கோஹால் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் எரிய தன்மை போகிறதுக்கு முன்னாடி இன்னும் விஷயம் சொல்ல மாறன்ட்டா என்னன்னு கேட்குறீங்கன்னா, ஆல்கஹால் சானிடைசரை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு அவைலபிளும் கூட. ஆனால் அந்த ஆல்கஹால் சானிடைசர் யூஸ் பண்ணும்போது இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க. அதை நான் சொல்லிடுறேன். என்னன்னா, ஆல்கஹால் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அதில் வந்து நெருப்பு வச்சிங்கன்னா அது வந்து பத்திட்டு எரியும். ஸோ என்னன்றது இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சானிடைசர் யூஸ் பண்ணுறீங்க, எஸ்பெஷலி ஆல்கஹால் சானிடைசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெறும் தண்ணியில் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கிறதா இருக்கலாம், மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணி கேண்டில் லைட் பண்ணுறதா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சானிடைசர் யூஸ் பண்ணிவிட்டு வெறும் தண்ணியில் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா பற்ற வைக்கிற வேலையை பாருங்கள். ஐ மீன் அடுப்பு பற்ற வைக்கிறதோ இல்லை கேண்டில் லைட் பற்ற வைக்கிறதோ. இல்லை அப்படின்னா உங்கள் கை ஆல்கஹால் இருக்கக்கூடிய சானிடைசர் யூஸ் பண்ணுறதுனால எரியத்துக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.